வீடியோ கிளப் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வி ஆர் கிராஃப்ட்ஸ் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக பீஸா செட் வந்து பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற கார்ட்போர்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையுமே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு அதே பேப்பரில் வந்து ஒரு குட்டி ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்பை வந்து சுற்றி வந்து நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த பீஸா வந்து எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் அண்ட் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே வந்து கிளியராக வந்து புரியும். ஓகே, இப்போ ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பீஸாவை வந்து நம்ம வந்து நாலு பீஸா வந்து இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து பேக் சைட் வந்து செலோ டேப் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே கிளியராக வந்து புரியும். ஓகே, இப்போ அவ்வளோதான், நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து ரெக்டாங்கல் சைஸில் வந்து இப்படி வந்து கட் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவுக்கு மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து கர்வாக வந்து இப்படி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட மேலேயுமே வந்து நம்ம வந்து கர்வாக வந்து இப்படி வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட பேக் சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி எம் அப்படின்னு வந்து நான் வந்து எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து இப்போ நான் வந்து எப்படி வந்து பண்ணுறேனோ அதே மாதிரியே வந்து ஸ்கேல் வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி வந்து பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எப்படி வந்து பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு பவுச் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே வந்து இதை வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து கெச்சப் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் பேப்பரில் வந்து ரெக்டாங்கிள் சைஸில் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட பாதி அளவுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் க்ளூ பாட்டில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோட ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து பேப்பர் வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து கவர் பண்ணினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து கேப் விட்டு ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே ஒயிட் க்ளூ பாட்டில் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து இப்படி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த நம்ம வந்து சில்ட்ரு மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ வந்து நான் வந்து எப்படி வந்து கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே வந்து நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் பேப்பரில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து இப்படி வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் வந்து ஒரு குட்டி பீஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கெச்சப் அப்படின்னு வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த கெச்சப்க்கு பாட்டில் வந்து நம்ம வந்து பண்ணி வச்சிருந்தோம், அதில் வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படியோ கூட வந்து விட்டுடலாம். இதுவுமே வந்து பார்க்க அழகாக தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டினேன், அதுக்கப்புறம் இது பார்க்க வந்து அவ்வளோக்கும் நல்லா இல்லை அப்படின்றனால நான் வந்து எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அவ்வளோதான், நம்மளோட கெச்சப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து 2 types ஆஃப் நைஃப் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைஃப் வந்து பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நைஃப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து பீஸா கட்டர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெட் கலர் பேப்பரில் வந்து நான் வந்து இப்படி வந்து
கீழே மட்டும் கோவா, அதுக்கப்புறம் மேலே வந்து இப்படி வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணியிருக்கு. அதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து காம்பஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுலேயுமே வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து அதோட ஹேண்டில் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதில் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் நைஃப்மே வந்து ரொம்பவே வந்து சிம்பிள் தான், ரொம்பவே ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட நைஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்படி வந்து ரெக்டாங்கிள் சைஸில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதோட பாதி அளவுக்கு மட்டும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதே க்ளூ பாட்டில் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதோட மேலேயும் கீழேயும் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதே கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் பேப்பரில் வந்து குட்டியாக ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி வந்து நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இப்படி வந்து ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பேப்பர் வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதை வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான், நம்மளோட கூல்ட்ரிங்க்ஸுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட பீஸா செட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. Okay, thanks for watching. Bye.